வந்தனா, ஐடி கம்பெனி ஒன்றில் டீம் லீடராக வேலை செய்கிறாள். அன்று வீட்டில் போய் கால் எடுத்துக்கொள்ளலாம் என சீக்கிரமே பெர்மிஷன் வாங்கி ஆபீஸிலிருந்து கிளம்பினாள். ஸ்கூட்டர் சாவியை வேகமாக சுழற்றி கொண்டே கழுத்தில் தொங்கும் ஆபீஸ் ஐடியை கடற்றி ஹேண்ட்பேக்கில் வேறு போட்டுக்கொண்டே அவசர அவசரமாக ஸ்கூட்டரின் அருகே வந்தாள். ஸ்கூட்டரை எடுத்தவுடனேயே இஸ் என்கிற சத்தத்தோடு அது ஒரு பக்கமாக இழுத்தது. கூடவே வந்தனாவின் இரத்த அழுத்தம் எகிரியது. அவள் ஸ்கூட்டர் பங்க்சர் ஆகிவிட்டது. சே, சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் என வந்தவளின் நினைப்பில் மன்னா போச்சே என கடுப்பாகிவிட்டாள். வாட்ஸ்அப்பில் கணவன் நம்பரை கவனித்தாள். நல்ல வேளை, யுவன் ஆபீஸில் இருந்தாலும் ஆன்லைனில் இருப்பது தெரிந்தது. யோசிக்காமல் அவனுக்கு அவசரமாக போன் செய்தாள். என்னங்க, இங்க ஆபீஸ் பார்க்கிங்லேயே என் வண்டி சடனா பங்க்சர் ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது? எனக்கு 8 மணிக்கு அவசரமா ஒரு முக்கியமான கிளையண்ட் கால் வேற இருக்கு. அதுக்குள்ள நான் எங்க 2 பேருக்கும் வேற டிஃபன் பண்ணணும். கூடவே அர்ஜித்துக்கு மேட்ச் சொல்லித்தரணும். நான் இப்ப என்ன செய்யறது என கேட்டாள். ஏய் வந்தனா, கூல் 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 டவுன். இதுக்கெல்லாம ஆன்சைட்ல ஜெர்மனில இருக்க என்ன கூப்பிட்டு கேப்ப? நீயே யோசிச்சு ஏதாவது செய்யுமா? நானே கிரிட்டிக்கலான ஒரு மீட்டிங்ல இருந்து வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். வேணும்னா குணசேகரன் அங்கிளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ. ஏன், இங்கிருந்து நான் என்னம்மா செய்ய முடியும்? சமாளிம்மா என சொல்லி போனை கட் செய்து விட்டான். சே, இந்த ஆண்களே இப்படிதான். அவசரத்துக்கு ஒரு ஐடியா கூட கொடுக்க மாட்டாங்க என புலம்பிக் கொண்டே, செக்யூரிட்டி, நான் இங்க என் வண்டியை விட்டு போனா எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா? வண்டி பங்க்சர் ஆயிடுச்சு என கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம், நீங்க விட்டுட்டு போங்க, சாவியை கொடுத்துட்டு போங்க, நான் ஆளை வச்சு பஞ்சர் பார்த்து வைக்கிறேன். நீங்க ஊபர் பிடிச்சு வீட்டுக்கு போயிருங்க, காலையிலையும் ஊபர்லயே வந்துருங்க. நீங்க போங்க, நான் பஞ்சர் பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணவா? நம்பர் வேணா கொடுத்துட்டு போறீங்களா என்று கரிசனமாக கேட்டார் செக்யூரிட்டி. ஃபோன்லாம் வேண்டாம், பஞ்சர் வேணா பார்த்து வைங்க. இந்தாங்க 200 ரூபா போதுமா? பைசாலாம் பிரச்சனை இல்லை மேடம், பக்கத்து தெருவில் ஒரு கடை இருக்கு, ஃபோன் பண்ணி சொன்னா வந்துருவான். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் என செக்யூரிட்டி மனதுக்கு இதமாக கூறவும் மொபைலில் ஊபரை தேடினாள். ஊபர் நினைச்ச உடனே கிடைச்சிருமா என்ன? ஒரு ஊபர் டிரைவர் வருவதாக ஆப்பிள் கன்ஃபார்ம் செய்துவிட்டு ஃபோன்ல எங்கம்மா போறீங்க என கேட்டுவிட்டு சட்டென கேன்சல் செய்து விட்டார். கடைசியில் வழியில் வரும் ஆட்டோவை நிறுத்தி 2 பங்காக கொடுப்பதாக சொல்லி ஆட்டோவில் டிராஃபிக்கில் அங்கே இங்கே என சுத்தி சுத்தி வீடு வரும்போது சரியாக மணி 7:50. ஐயோ, நேரம் ஆயிடுச்சே, 8 மணிக்கு கால் ஆச்சே. ட்ரெஸ் மாத்தி முகத்தை குவிக்காக கழுவிக்கிட்டு எதுக்குமே நேரம் இல்லை. அர்ஜித் எங்க? ரூம்ல காணும், அதோ பால்கனியில் உட்காந்துருக்கான். அவனை அப்புறமா கவனிச்சுக்கலாம். அவசர அவசரமாக இருவருக்கும் ஸ்விக்கியிலேயே ஆர்டர் செய்து கொண்டே லேப்டாப்பை கனெக்ட் செய்தாள். இந்த அமெரிக்க கிளையண்ட்டுக்கு சரியான நேரத்துக்கு கால் பண்ணலன்னா குடிமூழ்கி போயிடுமா என்ன? அது போல சர்காஸ்டிக்கா பேசுவான். நம்ம மேனேஜர் வேற அங்கேயே அவன் முன்னாலேயே ஒத்து ஊதுவாரு. வந்தனா, சீக்கிரமா வீட்டுக்கு போக பெர்மிஷன்லாம் மட்டும் கெத்தா கேப்ப, ஆனா காலுக்கு மட்டும் லேட்டா வருவேன்னு அப்படின்னு எகத்தாளமா குத்தம் வேற கண்டுபிடிப்பாரு. ஐயோ, மெயில் லிஸ்ட்ல அந்த மீட்டிங் இன்வைட் லிங்க் எங்க காணுமே? இப்ப பார்த்து இந்த நேரம் பார்த்து அவுட்லுக் வேற சதி பண்ணுதே. அந்த கிளையண்ட் மீட்டிங் ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. மேனேஜர் பறக்கும் போதே கையிலையும் வாயிலையும் முள்ள வச்சுக்கிட்டு பறந்துருப்பார் போல இருக்கு. இந்த இத்து போன மீட்டிங்க்கா 1 வாரமா இப்படி ஒரு அலப்பற என்றிருந்தது அவளுக்கு. எவ்வளோ ப்ரெப் கால்ஸ் வேற இதுக்கு, இதுக்கா இப்படி அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்தோம்னு இருந்தது வந்தனாவுக்கு. என்னடா வாழ்க்கை! கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே யுவன் வேற ஜெர்மனிலிருந்து வாட்ஸ்அப்ல கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் கண்டினியூஸா. இதுக்கு நடுவில் ஸ்விக்கி பாய் வேற வாசல்ல மணி அடிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த அர்ஜித் எங்க? காலை மியூட்ல போட்டு பால்கனியில உட்காந்து மொபைல நோண்டிட்டு இருந்த அர்ஜித்த சத்தமா கூப்பிட்டு வந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட சொன்னான். அர்ஜித், அர்ஜித் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடுடா, மேட்ச் போட ஆரம்பிப்போம் என தனது அடுத்த கடமைக்கு தாவ தயாரானாள். ஒரு வழியாக கால் முடிந்தது. தனக்கு வந்த சாப்பாட்டை முடித்து மிச்சமீதி அனைத்தையும் குப்பையில் எரிந்து விட்டு அர்ஜித்தை பால்கனியில் போய் அழைத்தாள். புக்கை எடுத்துட்டு வாடா, 1 ஹவர் மேட்ச் போடுவோம் என அவள் அவன் மொபைலை பிடுங்கிக் கொண்டே சொன்னதுதான் தாமதம். அர்ஜித் கடுப்பில் கத்தினான்.
நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அந்த ஸ்வேதா மிஸ்ஸுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலாமா, நிறைய ஹோம்ஒர்க் வேற கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு கிளாஸ்ல ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டு அதோட காம்ப்ரஹென்ஷன் வேற எழுதிட்டு வரணுமா. ராமேஷ் டேவிட் எல்லாம் எழுதிட்டு வந்துருவாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, சொதப்பத்தான் போறேன். நீயும் வேற இவ்வளோ லேட்டா வீட்டுக்கு வர, நான் என்னதான் பண்றதுமா, தவித்தான் அர்ஜித். அர்ஜித், உனக்கு 15 வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே வரலடா. மொபைல்ல ஒரு கேம் விளையாடாம விளையாடுற, படிப்புன்னு சொன்னா மட்டும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு சோம்பேறி சோம்பேறி கழுது. உனக்கு ஸ்வேதா மிஸ் அப்படின்னா எனக்கு என்னோட மேனேஜர். அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து பார்த்தல, சும்மா இருந்தனா, முகம் கழுவு கூட நேரம் இருந்துச்சா எனக்கு. மத்தியானம் சாப்பிட்டது, வண்டி வேற ஆபீஸ்ல பங்கச்சர் ஆயிடுச்சு. உங்க அப்பாவை கூப்பிட்டா அந்த ஆள் என்னமோ ஜெர்மனிக்கே பிரைம் மினிஸ்டர் மாதிரி பேசுறாரு. நீ என்னமோ பண்ணு, எங்கேயோ போ. நேத்தே பேசணும்ல இன்னைக்கு மேத்ஸ் போடலான்னு, இப்ப வான்னு சொன்னா 1000 கதை சொல்ற, பொறுப்பு இல்லாத எருமை என அவள் ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் சேர்த்து அவளும் குரலை உயர்த்தி அவனை திட்டினாள். அர்ஜித் சொல்ல வந்தது எதுவுமே அவள் காதுகளிலும் ஏறவில்லை. அர்ஜித் மௌனமானான். சிறிது நேரம் தலை கவிழ்ந்து இருந்துவிட்டு பிறகு ரூமுக்குள் போய் கதவை உள்பக்கம் தாழ்பால் போட்டு கொண்டான். அவள் வெளியே இருந்து எவ்வளவு கத்தியும் வரவில்லை. யுவனை கூப்பிட்டாள். இது போன்று அவர்களுக்குள் அடிக்கடி நடக்கிறது என்பதால் யுவனும், யூ ஹேண்டில் இட் வந்தனா, இந்த மாதிரி அம்மா பிள்ளை உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறதெல்லாம் என்கிட்ட வராத எடுத்துக்கிட்டு, இங்க இருக்க பிஸி ஸ்கெடியூல் புரியாம இருக்க என்று சுருக்கென்று போனை வைத்து விட்டான். வந்தனா கொஞ்சம் குரல் உசத்தி கத்தினதுனால பக்கத்து பிளாட்ல இருந்து ரெண்டொரு பேர் கூட எட்டி பார்த்த மாதிரி தெரிஞ்சது. கதவை தாழ் போட்டுவிட்டு விளக்குகளை அணைத்து விட்டு அர்ஜித் அறையின் வாசல் அருகே நின்று, சாரிடா அர்ஜித், அம்மா தூங்க போறேன், காலையில எழுந்து முத வேலையா உன் ஹோம்ஒர்க்கை பார்ப்போம் என்றாள். அர்ஜித்திடம் இருந்து பதிலே வரவில்லை. சோர்விலும் அலுப்பிலும் மோசமான உணர்விலும் தூங்கியே போனாள். மறுநாள் காலை எழுந்து வந்த அர்ஜித்திடம், இப்போ மேத்ஸ் போடலாமா, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் பண்ணலாமா என கேட்டதற்கு, நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறம்மா என்று சொல்லிவிட்டு குளித்து முடித்து யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு சென்று விட்டான் அர்ஜித். தான் அவனிடம் அதிகம் பேசிவிட்டோமோ என நெருடலாக இருந்தது வந்தனாவுக்கு. அவளும் ஊபரை அழைத்து ஆபீஸுக்கு சென்று நேராக தன் ஸ்கூட்டர் எப்படி இருக்கிறது என பார்க்க போனாள். செக்யூரிட்டி ரொம்ப நல்லவர். அவளுக்காக ஸ்கூட்டரை பஞ்சர் பார்த்து துடைத்து கூட வைத்திருந்தார். இந்த காலத்தில் இப்படி ஒருத்தரா என வந்தனா சிறிது வாஞ்சையாக அவரை பார்த்து எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்தால் வேண்டாமா என்றார் செக்யூரிட்டி. அலுவலகத்துக்குள் சென்று லேப்டாப்பை விரித்தவுடன் அன்று வந்த முதல் மெயிலை சற்று கவனமாக பார்த்தாள். குடும்பத்தில் ஏதும் கஷ்டமா, ஏதாக இருந்தாலும் எங்களை அழையுங்கள் இந்த நம்பருக்கு என ஒரு தன்னார்வல ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் நிறுவனத்தோடு அவர்கள் அலுவலகம் டையப்பில் இருந்து அழைத்தது. காலையில் வேறு ஏதும் அவசரமாக மீட்டிங் ஏதும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு ஒரு கான்ஃபரன்ஸ் அறையை புக் பண்ணி அதில் அமர்ந்து கொடுக்கப்பட்டிருந்த நம்பரை தன் மொபைலில் இருந்து அழைத்தாள் வந்தனா. முதலில் எடுத்தவர் அவள் எந்த நிறுவனத்தை சேர்ந்தவள், அவள் மொபைல் நம்பர் எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு இணைப்பில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி லிங்கை அனுப்பினார். கடகடவென அந்த ஃபார்மாலிட்டிஸை முடித்தவுடன் ஒரு பெண்ணின் குரல் தேனென ஒலித்தது. அவளின் கதையை கேட்டது. அவள் நேற்றும் ஸ்கூட்டர் பஞ்சர் ஆனது முதல் தனது மகன் கோபித்து கொண்டு தனியே தாழ்பால் போட்டு படுத்து கொண்டது வரை ஒன்று விடாமல் அந்த பெண்ணிடம் கூறினாள். அந்த பெண்ணும் அவள் சொல்வதை முழுவதாக கேட்டுவிட்டு பேச ஆரம்பித்தாள். மேடம், உங்க நிலைமை எனக்கு இப்போ ரொம்ப நல்லா புரியுது. உங்க மகனுக்கு இருந்தது ஒரு விதமான பயம், குழப்பம் கலந்த பயம். அவனோட ஸ்கூல்ல அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு, அதை சொல்லலாம்னு இருந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே நீங்க இல்ல, வந்த உடனே சொல்லிடணும்னு இருந்திருக்கான். அதுக்கும் வழி இல்லாம நீங்க உங்க ஆபீஸ் காலுக்குள்ள போயிட்டீங்க. அதுக்கப்புறமும் அவன் சொல்ல வந்தத நீங்க அமைதியா கேட்டிருந்தாலே போதும். அவன் குரல ஒசத்தி கத்துனாலும் நீங்க அவன் சொல்ல வரத கேக்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா தானாவே அவன் சொல்ல வந்ததை சொல்லிட்டு நீங்க சொன்னதை அதுக்கப்புறம் கேட்டிருப்பான். ஓ அப்படியா, ஸ்வேதா மிஸ் ஸ்டோரி எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்களா, கூடவே காம்ப்ரஹென்ஷன் எழுதணுமா? அதான் பால்கனியில டென்ஷனா உட்காந்துருந்தியாடா. ஐ திங்க் உனக்கும் ஒரு மாதிரி டென்ஷனா இருந்திருக்குமே. அந்த மிஸ்ஸும் நிறைய ஹோம்ஒர்க் வந்து ட்ரில் வாங்குறாங்கல்ல, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. சரி என்ன பண்ணலாம்,
அது எதை பத்தின கதை? நாம வேணா டிஸ்கஸ் பண்ணுவோமா? மேத்ஸ நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல ஸ்வேதா மிஸ் சொன்னதை பண்ணிடலாம். இதெல்லாம் ஈஸி விஷயம்டா அர்ஜித். நீங்க இப்படி பேசியிருந்தா சரியா இருந்திருக்கும். சின்ன பசங்கன்னு இல்லை மேடம், பெரியவங்களுக்கும் சேர்த்தே இதை சொல்லலாம். எங்கேயுமே ஸ்கூல் தொடங்கி காலேஜு அப்புறம் ஆஃபீஸில் கூட நம்ம உணர்ச்சிகளை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு சொல்லித்தரதில்ல, அனுமதிக்கிறதும் இல்லை. நல்ல பிஹேவியர் தான் முக்கியம்னு நினைக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பிஹேவியர் சரியில்லைன்னு நினச்ச உடனே அதை சரி பண்ணுறதுக்கு பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் எதிர இருக்கவங்களுக்கு தன் உணர்ச்சிகளுக்கு மரியாதையே கிடைக்கிறது இல்லைன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே அட்வைஸ், வசவு, திட்டு, மிரட்டல், ஏன் சாபம் கூட கொடுக்குறோம். ஆனால் அந்த மாதிரி கொடூர பிஹேவியருக்கு பின்னால ஆழமான ஒரு ஃபீலிங் இருக்கு. நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசினா அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சா அந்த பிஹேவியர் சரியாயிடும்னு யோசிக்கிறது இல்லை. அட்வைஸும் திட்டும் வசவும் சாபமும் இதெல்லாம் எரியிற தீல இன்னுமே எண்ணெய் ஊத்துறது போலதான். உங்க வண்டி பஞ்சர் ஆனது, ஊபர் கேன்சல் ஆனது, ஆட்டோ கிடைக்காம கிடைச்சி டிராஃபிக்ல சுத்தி சுத்தி போனது, பெர்மிஷன் வாங்கியும் கூட வீட்டுக்கு லேட்டா போனது, அதோட மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடாம பசி வேற, இதுக்கு இடையில எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக உழைக்கிற உங்க ஹஸ்பண்டு கிட்ட நீங்க இங்க நடக்கிற சில்லற விஷயங்கள் எல்லாம் அப்பப்பவே அப்டேட் பண்ண ஆசைப்பட்டது. இதெல்லாம் உங்க பிரச்சனை பத்தி இல்லை, ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகள்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு தான். அதே தான் உங்க பையனும் கூட வந்தனா. ஸ்வேதா மிஸ் ஸ்டோரி எழுதணும், காம்ப்ரஹென்ஷன் செய்யணும்னு அதோட அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா அப்பா துணையோட இந்நேரம் முடிச்சிருப்பாங்களேங்கிற பியர் ப்ரெஷர் வேற அவனுக்கு. இந்த மிஸ் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு டார்ச்சர் அவனுக்கு. இதான் பிரச்சனை அவனுக்கு. ஆனா அவன் அதெல்லாம் உங்ககிட்ட விரிவா அவன் சொல்ல வந்தது முக்கியம் இல்லை. அதை விட முக்கியம் என்னன்னா, அதனால உண்டான ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கான், அவ்வளவுதான். அந்த ஃபீலிங்ஸை நீங்க உங்ககிட்ட சொல்ல விட்டுட்டாலே போதும், நீங்க அதை காது கொடுத்து கேட்டிருந்தாலே போதும். மேடம், மனுஷ மனசு எப்படி தெரியுமா? எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல விட்டாலே போதும். நீங்க அவனுக்கு தோள் கொடுத்திருந்தாலே போதும், தானாவே தனக்கு என்ன ஆச்சுன்னு அவன் உணரவும் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருப்பான். அதான் ஆங்கிலத்துல ரேஷனல் திங்கிங் இருக்கு முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட ஆபீஸ் விஷயமாவோ இல்ல வீட்டுல நடக்கிற விஷயமாவோ சொல்லும் போது அவ சொல்ற வர்றது என்ன தெரியுமா? அவங்க உணர்வுகளை தான். அவங்களுக்கும் தெரியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் யாரும் சொல்ல முடியாதுன்னு. அதே மாதிரிதான் பிள்ளைங்க தங்களோட ஸ்கூல் பத்தி, பிடிச்ச டீச்சர், பிடிக்காத டீச்சர் பத்தி, பாடம் பத்தி, எக்ஸாம் பத்தி, ஹோம்ஒர்க் பத்தி, ப்ராஜெக்ட் பத்தி, பக்கத்துல உட்கார்ற ஃப்ரெண்டை பத்தி, இப்படி எதை பத்தி வேணும்னாலும் சொல்ல விரும்புறதெல்லாம் அந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் இல்ல, அதனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தான். நாம தான் உடனே அந்த விஷயத்துக்கு போய் நோண்ட ஆரம்பிச்சு அவங்கள இன்னுமே ஹர்ட் பண்ணிடுறோம். நம்ம எல்லாருமே சந்தோஷமான ஃபீலிங் பத்தி பேசுறதும் அதை எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். சில துக்கமான விஷயத்த கூட எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். உதாரணமா சாவு, நோய், வலி இதெல்லாம் கூட பேசுவோம். ஆனா பயம், குழப்பம், இயலாமை, ஆத்தாமை இதெல்லாம் ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் புரிஞ்சுக்க கஷ்டப்படுறோம். அதே மாதிரி அதெல்லாம் பத்தி சொல்ல வரவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதனால நாம எப்பவுமே நம்ம பசங்க கிட்ட நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு கவனிக்கிறது தான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க நாளையிலிருந்து எப்போ உங்க பையன்கிட்ட வந்து பேச வந்தாலும், அவங்கிட்ட பேச சான்ஸ் கிடைச்சாலும், அவன் என்ன சொல்ல வரான்னு அப்சர்வ் பண்ணுங்க. உடனே தீர்வு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவன் ஒரு மனுஷனா மதிச்சு நீங்க அவனுக்கு காது கொடுத்தாலே போதும், எல்லாமே சால்வ் ஆகிடும். பாருங்க, நாளையிலிருந்து நீங்க அவங்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க என அந்த கவுன்சிலர் சொல்லி அந்த காலை முடித்தாள். அன்று மாலேயே வந்தனா வீட்டிற்கு போனதும் ஆபீஸ் பையை சுவரில் மாட்டியதும் ஆபீஸ் பிரச்சனைகளை ஒதுக்கி மகனை கூர்ந்து நோக்கி அவனோடு பேசி தன் அவசரத்தை அவனிடம் காட்டாது அவன் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தாள். இந்த அவசர யுகத்தில் ஆபீஸ் வீடு என்று தனித்தனியே இல்லாது ஒன்றாக ஆகிவிட்டதனால் பிள்ளைகள் நம்மை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கின்றனர் என்பதை வந்தனா நன்றாக புரிந்து கொண்டாள். அன்றிலிருந்து ஆபீஸ் உலகம் வேறு, வீட்டு உலகம் வேறானது வந்தனாவுக்கு. அர்ஜித் இப்போதெல்லாம் அம்மாவிடம் கண்டபடி கத்துவதில்லை. இருவருக்கும் இடையில் உண்டான புரிதலுக்கு காரணம் சரியான நேரத்தில் அந்த கவுன்சிலர் கொடுத்த கவுன்சலிங் தானே.